ஹாய் எவ்ரிவன், நான் ராம் பேசுகிறேன். இப்போ வந்து கரண்ட்டாக இருக்கிற ப்ராக்டிஸ் என்னென்னு பார்த்தா, நீட்டில் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணால் தான் யூஜி ஆகட்டும் இல்லை வந்து பிஜி ஆகட்டும், ரெண்டு கோர்ஸ்லேயும் வந்து ஜாயின் பண்ண முடியும் மெடிக்கலில். இந்தியாவில் யூஜிக்கும் வந்து நீட் பாஸ் பண்ணோம், பிஜிக்கும் வந்து நீட் பாஸ் பண்ணோம். ஆனால் இப்போ வந்து நேஷனல் மெடிக்கல் கமிஷன் வந்து யூனியன் ஹெல்த் மினிஸ்ட்ரிக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது பிஜி கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு நீட்டை வந்து கேன்சல் பண்ணிட்டு நீட்டுக்கு பதிலாக நெக்ஸ்ட் அப்படிங்கிற புது டைப்பான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ப்ரொப்போசல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து நேஷனல் எக்ஸிட் டெஸ்ட். இது வந்து ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய எம்பிபிஎஸ் ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஏற்படக்கூடிய ஒரு டெஸ்ட், நடத்தக்கூடிய ஒரு டெஸ்ட். இந்த டெஸ்ட்டில் வந்து அவங்க எந்த அளவுக்கு வந்து ரேங்கிங் எடுக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி வந்து பிஜி கோர்ஸ்க்கு வந்து அட்மிஷன் கொடுக்கறதுக்காக இப்படி ஒரு ப்ரொப்போசல் வந்து நேஷனல் டெஸ்டிங் கமிஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு முடிவு வந்தது அப்படின்னா, பிஜிக்கான நீட் வந்து இப்போ வரக்கூடிய 2023 நடக்கிறது இல்லையா ஏப்ரல் மேல, அதுதான் வந்து ஃபைனலாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற எக்ஸாம் தான் வந்து வரப்போகுது. ஸோ இதை பற்றிய டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ போகலாம். நீட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய நெக்ஸ்ட் அப்படிங்கிற அந்த பிஜி கோர்ஸுக்கு என்டர் பண்ணக்கூடிய அந்த டெஸ்ட்டுக்கான அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தா, இது வந்து ஒரு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். அதாவது வந்து ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய எம்பிபிஎஸ் ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடத்தக்கூடிய ஒரு டெஸ்ட். அது மட்டும் இல்லை, ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்தியாவுக்கு வருவாங்க இல்லையா பிஜி படிக்கிறது, அவங்கள வந்து ஸ்க்ரீனிங் பண்ணுறதுக்கான ஒரு டெஸ்ட்டாகவும் இந்த நெக்ஸ்ட் அப்படிங்கிற டெஸ்ட் வந்து நடத்தப்படும். அதாவது நெக்ஸ்ட் அப்படின்னா நேஷனல் எக்ஸிட் டெஸ்ட். ஸோ அதில் வந்து எந்த அளவுக்கு வந்து ரேங்கிங் எடுக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து பிஜி அட்மிஷன் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்எம்சி ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் ஆக்ட். இது வந்து 2020 செப்டம்பர்லேயே வந்து அனௌன்ஸ் பண்ணப்பட்ட ஆக்ட். ஸோ அப்போவே வந்து இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ அது வந்து இந்த ஆக்ட் 2020 வந்து அடுத்த 3 வருஷத்துக்குள்ளே இதை வந்து ப்ராக்டிஸில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டத்தில் வந்து ஒரு சொல்லியிருக்குது. ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ண 2020 2023-24 ஸ்டார்டிங்கில் வந்து இதை கொண்டு வந்துடுவாங்க. December 2023 அந்த டைமில் வந்து இதை அவங்க ப்ராக்டிஸில் கொண்டு வந்துடுவாங்க இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை. ஆக்சுவலி வந்து இனிஷியலாக வந்து ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் தான் வந்து நடத்துகிறதா இருந்தது, ஆனால் வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த என்எம்சி ஆக்ட் 2020 வந்து அடிஷ்னல் ப்ரொவிஷன் போட்டு மேலும் வந்து ஒரு 9 மாதம் நீட்டிச்சு September 2024 இது வந்து இந்த டெஸ்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த இப்போ இருக்கிற கரண்ட் ப்ராக்டிஸ் என்னென்னா, நீட் எக்ஸாம் நடத்துறது வந்து நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் இவங்க வந்து இந்தியா ஃபுல்லாக ஒரே மாதிரி நடத்திட்டுருக்காங்க. ஆனால் இப்போ இந்த நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நேஷனல் எக்ஸிட் டெஸ்ட் எக்ஸாம் வரும்போது இதை நடத்துறது வந்து எய்ம்ஸ் டெல்லி தான் வந்து நடத்துவாங்க. நீட் என்எம்சிக்கு பதிலாக எய்ம்ஸ் டெல்லி நடத்துகிறதா நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிரஸ் வந்து தெரியப்படுத்துகிறாங்க. ஸோ இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்தது அப்படின்னா இதனால் யாருக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் பார்த்தா, இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து ஒருவேளை December 2023 வந்து நடத்துகிறாங்க அப்படின்னா 2019-2020 அந்த பேட்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து எஃபெக்ட் ஆகும். அவங்க தான் வந்து 5 வருஷம் படிப்பு முடித்து பிஜிக்கு வந்து போகிறக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்போ வந்து அவங்க தான் இந்த டெஸ்ட்டை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. அது வந்து இந்த 2019-2020 பேட்ச் வந்து ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் வந்து எழுதுவாங்க. அதே வந்து 2024-2025 பேட்ச் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு தான் வந்து ஃபஸ்ட் டைம் ரிசல்ட் வந்து வெளியில் வரும். ஸோ 2024-25 வந்து ரிசல்ட் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 2019-2020 ஜாயின் பண்ணியிருப்பாங்க, 2024-25 வந்து ரிசல்ட் வரும், அவங்களுக்கு தான் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த நெக்ஸ்ட் அப்படிங்கிற அந்த டெஸ்ட்டோட இம்பேக்ட் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஸோ இந்த நெக்ஸ்ட் அப்படிங்கிற அந்த டெஸ்ட்டு வந்து எதுக்கு இம்பார்ட்டண்ட், எதுக்கு வந்து நீட்டை விட எதுக்கு எது பெட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த நெக்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஃபாரின்லேருந்து படித்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் இல்லை இந்தியாவில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் எல்லாரையும் வந்து ஒரே மாதிரி தான் வந்து கன்சிடர் பண்ணும். ஸோ ஸ்பெஷலாக வந்து அந்த ஒரு டிஃப்ரென்சியேஷன் இருக்குது இல்லையா, இப்போ வந்து ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிட்டு ஒரு டிஃப்ரென்சியேஷன் இருக்குது, அது நீட்டில் இருக்குது. ஆனால் அந்த நெக்ஸ்ட் அப்படிங்கிற டெஸ்ட்டில் வந்து இதை வந்து கன்ஃபார்மாக வந்து அதை எடுத்துருவாங்க. ஸோ அதனால் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இந்தியா லெவலில் வந்து எக்ஸாம் நடக்கிறனால இதில் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறது. ஸோ நீட்டை விட பிஜி கோர்ஸ்க்கு நெக்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிரஸ் ஃபீல் பண்ணுறாங்க. இதான் உங்களுக்கு தெரியப்படுதுன்னு நினச்சேன். வேறு இல்லை, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டில் தன் இஸ் ராம் சைனிங் ஆஃப். மறக்காமல் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். Bye everyone. Thank you. Take care. Good night. Bye.